பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்குன்னு யாரும் இல்ல. நான் இந்த ஊருக்கு வந்தப்போ உங்களை பார்த்து எவ்வளவு ஆச்சரியப்பட்டேன் தெரியுமா? சிதம்பரம் சார், சத்யமூர்த்தி சார், பாட்டி, ராம், தேவி, கணேசன், குமரன், எவ்வளவு அழகான குடும்பம் இது. ஏன் இவங்களுக்குள்ள இந்த பிரிவினை? இது இல்லாம ரெண்டு குடும்பமும் ஒன்னா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு நானும் பல தடவை யோசிச்சிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா மாதிரி கூடிய சீக்கிரமே ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரதான் போகுது. இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. உனக்கு எங்க குடும்பத்துல நடந்த எந்த விஷயமும் தெரியாது. நீங்க ரெண்டு பேரும் மனசு வச்சா கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா. அம்மா, ரெண்டு குடும்பமும் பிரியற அளவுக்கு அப்படி குடும்பத்துல என்னமா நடந்துச்சு? மீனா, நீ சொல்ற மாதிரி எங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோ. இதே அம்மன் முன்னாடி சொல்றேன், உன்னை எங்க குடும்பத்துல ஒருத்தி ஆக்கிடுவோம். எப்படியோ மீனா, நீ நினைச்ச காரியத்தை வெற்றிகரமா முடிச்சிட்ட. உன்னால என் குடும்பத்துல நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது நீ எப்பவும் எங்க குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டேன்னு தோணுது. பைக் சவுண்ட் மாதிரி கேக்குதுமா? என்னடி சொல்ற? அண்ணன் பைக் சவுண்ட் எனக்கு நல்லா தெரியும். அவளை கோயிலு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொன்னா இப்ப இங்க வந்துட்டா? அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். சீக்கிரம் போய் பாரு. சுஷு போச்சு. அம்மா, அண்ணன்மா, சீக்கிரம். ஐயோ, படுவாவி, இந்த ராமு பையன் ஹீரோவா வில்லனான்னு தெரியலையே. இப்பதான் நாலு வார்த்தை பேச ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள வந்து நிக்கிறானே. இப்படி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குடும்பத்தோட நிக்கிறத அவன் பார்த்தான், வேற வினையே வேண்டாம், பேசி பேசி பெருசாக்கிடுவான். ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலே. ஏய், ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறீ. கஸ்தூரி கை குடு, கையுடுன்னு சொல்றல்ல, பெரிய இணந்த கைகள்னு நினப்பு சொல்றப்பெல்லாம் ஒவ்வொரு பக்கம் ஓடிட்டு இப்ப பாசமா கைய புடிச்சு நிக்கிறீங்களா? சாரி சார், சாரிமா, சாரிமா, பூரிமா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏய், இங்க பாரு, நீ இந்த பக்கமா உங்க அம்மாவை கூட்டிட்டு போ, சீக்கிரம் போ. நான் மீனாவ கூட்டிட்டு இந்த பக்கம் போறேன். இல்ல, நீ வேற ஏன் இம்சிய கூட்டுற? மீனா, பாட்டி, கஸ்தூரி எதுக்கு அங்க விட்டுட்டு வர சொன்ன? இருங்க பாட்டி, சொல்றேன். உங்க பேர ராம் கோயிலுக்குள்ள வந்தாருன்னா இந்த வழியா தானே வந்தாகணும். அதுக்கு நீ இப்ப என்ன பண்ண போற? வரட்டும், அவரை இன்னைக்கு நிக்க வச்சு கேள்வி கேக்குறதுல வீட்டுல உள்ள பொம்பளைங்க விஷயத்துல தலையிடவே மாட்டாரு. பாத்தீங்கல்ல பாட்டி, ரேவதி அம்மாவும் தேவியும் எப்படி பயந்து ஓடினாங்கன்னு. நீ அப்படி சொல்றியா? சரி சரி, என்னமோ, நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா ஒன்னு சேர்ந்தா சரி. என்ன பாட்டி? இல்ல இல்ல, ரெண்டு குடும்பமும் சீக்கிரமா ஒன்னு சேர்ந்தா சந்தோஷம். அம்மாவும் தேவியும் இந்த கோயிலுக்கு வந்தாங்கல்ல, எங்க அவங்க? என்னடா, அம்மாவையும் தங்கச்சியும் தேடி வந்தியா இல்ல மீனாவை தேடி வந்தியா? பாட்டி, என்ன பேசுற? வயசாக வயசாக அறிவு கம்மி ஆயிட்டே. உனக்கு என்னடா வாய் ரொம்ப நீளுது? அம்மா, நீங்க எதுக்குங்க அவங்கள தேடி வந்தீங்க? உங்க வீட்டு பொம்பளைங்கள சுதந்திரமாவே இருக்க விட மாட்டீங்களா? அவங்க எங்க போறாங்க, வராங்க, யார்கிட்ட பேசுறாங்கன்னு வேறு பாத்துட்டே இருப்பீங்களா? என்ன, நானும் பாத்துட்டே இருக்க, ஓவரா பேசிட்டே போறேன். எங்க குடும்ப விஷயத்த தலையிடுறதுக்கு நீ யாரு? நான் யாரா வேணாலும் இருந்துட்டு போறேங்க. பொம்பளைங்க சுதந்திரத்துல தலையிட உங்களுக்கு யாருங்க உரிமை கொடுத்தது? பாட்டி, என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், இவங்க ஓவரா பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நல்லதுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சு, என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. என்னடா நீ, அவ கேக்குற கேள்விக்கு சரியான பதில சொல்லிட்டு போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு நீ ஏன்டா கோவப்படுற?
அம்மனுக்கு பூஜை பண்ண வேண்டிய சில சாமான்கள் மேல இருக்கு. கொஞ்சம் எடுத்து தரீங்களா? நானா? நீங்க தான் தம்பி, நீங்க தான் எடுத்து தரணும். எனக்கு வயசாயிடுச்சு இல்லையா? ஐயோ, அது மேல ஏறணும்னா ஏணி வேணுமே, என்ன பண்றது? ஏணி இருக்கு, இருங்க எடுத்துட்டு வரேன்.